சாய் பாபாவின் அன்பு குழந்தையே, இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களை கண்டும் நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளை கண்டும் பயந்து விடாதே. அப்படி பயந்தா என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு உன் கைவிடித்து உன்னை வழிநடத்தும் பாபாவை, எப்போதும் உன் அருகில் இருக்கின்ற பாபாவை, உன்னை காத்து வரும் சாய் பாபாவை நீ மறந்துவிட்டாய் என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, பாபா மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையையும் இழந்துவிட்டாய் என்று அர்த்தம். ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமயத்தில் நீ பாபாவின் மீது நம்பிக்கை இழப்பதும் பாபாவின் லீலைதான். உண்மையிலேயே நீ பாபா மீது நம்பிக்கை இழக்கவில்லை. அப்படி இழக்கும்படி நிலைமைகளை பாபா உருவாக்குகிறார், உன்னை சோதிக்கிறார் என்று அர்த்தம். பாபா ஒருவரை ஒரு பொருளை உண்ணுவதை தவிர்க்க வேண்டும், அது உங்கள் உடல் நலனுக்கு நல்லதில்லை என்று அறிவுரை கூறினால் தானும் அப்பொருளை உண்பதை தவிர்ப்பார் சாய் பாபா. தன் பக்தர் அப்பொருளை உண்ணாமல் இருப்பதனால் படும் கஷ்டத்தை தானும் அனுபவிப்பார். நீ உன் கரும வினைகளால் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று பாபாவிற்கு நன்றாகவே தெரியும். அப்படி அனுபவிக்காமல் அந்த கரும வினைகளிலிருந்து வெளியே வர முடியாது என்பதும் சாய் பாபாவிற்கு நன்றாக தெரியும். இது பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் பாபா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று குழம்பி போகிறோம். ஆனாலும் சாய் பாபாவை நம்பிக்கையோடு வணங்கி வந்தால் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போனது போல் கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டகரமாக வாழ்வாய். பாபாவை நம்பு, பொறுமையோடு இரு, பெருமையாக வாழ வைப்பார். பாபா இருக்க பயமேன் கவலையேன், பாபா சரணம். ஓம் சாய்ராம்.